Welcome to Great Krikalan Magic Show. அடிக்கிறவே இல்ல, ஆனந்தமா குளியல் போடலான்னு வந்தா இவன் வேற குறுக்கா படுத்துட்டு இறங்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கான். 5 நிமிஷம் உன்னை நம்பி காரை விட்டுட்டு போனதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்ட. இந்த நாய்களோட ஓனர் ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுங்களோட சாப்பாடை சாப்பிட்டு இந்த நாய் இறந்து போயிட்ட மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறாரு. உடனே அவனுக்கு ரெண்டு பேரும் அவங்க வாயில் இருக்கிற சாப்பாடை கீழே போட்டு ஓட்டானுங்க. இந்த நாய் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சு. உடனே அவங்க ஓனர் அந்த நாயை பிடிச்சி கையை கொண்டு வந்து இங்கே வைடா, நான் உன்னை அடி வெளுக்கு போகிறான்னு சொல்கிறாரு. உடனே இவன் இருடா ஹியூமன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து தரான். இனிமேல் ஷேவிங் பண்ண பார்பர் ஷாப்லாம் போக தேவையில்ல, இவன் ஒருத்தர் இருந்தால் போதும். இவரோட ஆள் இவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கு, அதனால் அண்ணனுக்கு ரோட்டில் இருக்க குழிமேடி தெரியாமல் குப்பர் அடிச்சு விழுந்துட்டாரு. குப்பர் அடித்து குரட்டு விட்டு தூங்கிட்டு இருந்தவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உடனே எழுந்துட்டான். அடிக்கிற வேலுக்கு குக்கம்பர் சாப்பிட்டா நல்லா இருக்குன்ட்டு ஃப்ரிட்ஜை போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் இல்லை. உடனே வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்க்கும்போது இவங்க கண்ணு மேலே அறுத்து வச்சுருக்காங்க. கண்ணு மேலே அறுத்து வச்சா மட்டும் விடுவோமா நாங்கன்னு தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அங்கிள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா அமைதியாக இருக்கிற குழந்தை கூட அலைய அடிச்சுட்டு ஓடிடும். இந்த பூனை இவனை லைட்டாக தான் டச் பண்ணுது, அதுக்கே இவன் ஆஸ்கர் லெவலில் ஆக்டிங்கை போடுறான். சும்மா போகிற ஏலியே சூப் வச்சு குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது இந்த காக்கா. டே டே, இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்பரா செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுப்பாங்க, ஒரே ஒரு டைம் செஞ்சு காட்டுறா. தம்பி அமாவாசை டைமில் மட்டும் இப்படி ஆகிடுவான். டே நல்லா கேட்டுக்கா, உனக்கு சிக்கன் பர்கர் வேணும்னா நான் பாடுற மாதிரியே திருப்பி பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாடுற மாதிரியே பாடி காட்டுறான். இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுறாங்க. அந்த டான்ஸை தாங்க முடியாமல் இந்த ஸ்டேஜே இடிஞ்சு விழுந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிற கேட்டில் 2 முரட்டை நாய்ங்க இருக்குது, யாரும் உள்ளே வராதிங்கன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அடே முட்டால் ஹியூமன்ஸ், நான் படுக்கிற இடத்துல தான் இந்த அட்டைப்பொட்டியெல்லாம் வைப்பீங்களான்ட்டு அட்டைப்பொட்டி மேலே ஒரு எத்து விட்டுட்டு அசால்ட்டாக போய் படுத்துட்டான். எனக்கு பிடிக்காத சாப்பாடை என்னோட மூக்குக்கு முன்னால் வைக்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதான்னு சொல்லிட்டு மூக்குலேயே இடிச்சு எந்த சாப்பாடை கீழே தள்ளி விட்டுட்டான். அடே முட்டாள் ஹியூமன், ஓனனையே நான் தனியாக போய் பிடிக்க மாட்டேன், இவ்வளோ உயரத்தில் ஸ்நாக்ஸாக போட்டால் நான் எப்பட்றா பிடிப்பேன். யாரா இந்த பாக்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவோன்னு கேட்டதும் நாயில் ஹியூமன் அவன் தான் சொல்லி போட்டு கொடுத்துட்டான். நான் 1, 2, 3 சொன்னதும் இந்த டயரோட சந்தில் எகிரி குச்சி போயிடணும்னு சொல்கிறாரு. டயரோட சந்தில் தானே குதிக்கணும், இப்போ பாருங்கள் எப்படி குதிக்கிறேன்ட்டு கீழே இருக்கிற அப்பாவெலாம் இடிச்சு தள்ளிட்டு ஓட்டான். நம்ம போயிட்டுருக்க ட்ரிப்பு எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கல்யாண மண்டபத்தை பக்கம் வந்தா கல் எடுத்து அடிக்கிறீங்க. இப்போ நாங்களே கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.